ஐசிசியோட தரவரிசை பட்டியல் இன்னைக்கு வெளியாகிருக்கு. தற்போது பல்வேறு அணிகளுக்கு இடையில கிரிக்கெட் தொடர் நடந்துட்டு வரதுனால இந்த பட்டியலில் பெரிய அளவில் மாற்றம் உருவாகி இருக்குது. இந்திய அணி ஏற்கனவே டெஸ்ட் அணிகள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல இருக்குது. தற்போது ஒருநாள் அணிகள் தரவரிசை பட்டியலையும் இந்திய அணி முதலிடம் பிடிச்சிருக்கு. அதே போல ஆப்கானிஸ்தான் அணி தரவரிசை பட்டியலில் புதிய இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு பின்னால் அந்த டீமோட கடினமான உழைப்பு இருக்குது. இந்திய அணி ஏற்கனவே ஒரு நாள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல தான் இருந்துச்சு. இப்போ 122 புள்ளிகள் கூட அந்த இடத்தை மேலும் தக்க வச்சுக்குச்சு. அடுத்த போட்டியில் தோற்றாலுமே கூட இந்திய அணி அதே இடத்துல தான் நீடிக்கும். அதே போல இந்தியா டெஸ்ட் தரவரிசை பட்டியலையும் ஃபர்ஸ்ட் இடத்துலேயே இருக்குது. அடுத்து நடக்கிற T20 தொடரில் 3-0 கணக்கில் இந்தியா வின் பண்ணிச்சுன்னா அதுலேயும் இந்திய அணி முதலிடம் பிடிக்கும். இதன் மூலமாக எல்லா வகையான போட்டிகளின் தரவரிசை பட்டியலையும் இந்திய அணி முதலிடம் பிடிக்க வச்ச ஒரே கேப்டன் என்ற பெயரை விராட் கோலி பெறுவார். இந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் அணி புதிய சாதனையை படைச்சிருக்கு. அந்த டீம் ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் போட்டியிலே தோல்வி அடைஞ்சது. தற்போது தோல்வியிலிருந்து மீண்டு 2 போட்டியில் வின் பண்ணியிருக்கு. இதனால் அந்த அணி ஐசிசி தரவரிசை பட்டியலில் 10வது இடம் பிடிச்சிருக்கு. தற்போது ஜிம்பாப்வேக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. மீதம் இருக்கிற 2 போட்டியிலையும் வின் பண்ணிச்சுன்னா அந்த அணி திரும்பவும் 10வது இடத்துக்கு வரும். அதே போல ஆப்கானிஸ்தான் அணி 2 போட்டியில் 1 தோற்றாலும் கூட மீண்டும் அந்த 10வது இடத்தை இழக்கும். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.